அண்ணனுக்கு ஜெயக்குமார் ராஜ்குமார் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு எழுத்தாளரை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிற நன்மக்களுக்கு நன்றி. அப்புறம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக மாஸ்டர் சாரு அவர்கள், அவருடைய ஸ்பீச் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த உரையில் அப்படியே மெய் மறந்து இருந்துக்கிட்டே இருந்தோம். இன்ஃபர்மேஷன் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு, அருகி கொட்டுற மாதிரி அதை லயிச்சிருந்தோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த மேடையில் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்த அராத்துக்கு நன்றி. எனக்கு அராத்து எப்படி தெரியும்னா, நான் எல்லாரும் போலவும் ரெகுலரான லிட்ரேச்சர் புனியன் செல்வன்லேருந்து ஆரம்பித்தேன். அது மாதிரி ரெகுலரான லிட்ரேச்சர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆக்சிடென்டலாக சாரோட ரைட்டிங் படித்தேன். அதை படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருந்தேன். ஒரு மாதிரி அப்படியே வாழ்க்கைக்கு எல்லாமே ஒரு புனித பிம்பங்கள் எல்லாமே அப்படியே உடஞ்சி ஒரு மாதிரியாக இருந்தது ஒரு ரெண்டு நாள். அதுக்கப்புறம் அவரோட ரைட்டிங்கை கண்டினியூஸாக படிக்க ஆரம்பித்தபோது அவர் என்ன வியூவில் அதை உடைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பின்னவீனத்துவம்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஒரு இன்னர் அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு. அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ பார்த்தேன், நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பார்க்கும்போது அவர் சொன்னார், நீங்கள் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஸ்டீனியை மீட் பண்ணுங்கள், நம்ம ரெண்டு பேருக்கு நல்லா சிங்க் ஆகும்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் அவரை பார்க்கலான்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணால் ஒரு நாள் கால் பண்ணும்போது மலேசியில் இருந்தார், இன்னொரு நாள் கால் பண்ணால் கோவாவில் இருக்கேன், இன்னொரு நாள் கால் பண்ணால் பெங்களூரில் இருக்கேன், இன்னொரு நாள் கால் பண்ணால் ஹைதராபாத்தில் இருக்கேன். இப்படியே அவர் ட்ராவல்லையே இருக்கார். யார் அவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு அராஜகமான ஆளாக இருந்தார். அவரோட தற்கொலை குறுங்கதைகள் படிக்கும்போது எனக்கு ஒன்று நல்லாவே புரிஞ்சது என்னென்னா, அவரு பின்னவீனத்துவத்தை வெகுஜன மக்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரைட்டிங் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வெகுஜன ரசனைக்கு இருந்தது. அப்போது இப்போ கொஞ்ச நாளாக இப்போ அடுத்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது கவிதை தொகுப்பு ஒன்று பண்ணியிருக்கேன்னு, குறுங்கதை பண்ணார், நாவல் பண்ணார், ஆர்டிகல்ஸ் எழுதினார், கவிதை தொகுப்பும் பண்ணுறாரா. பேசிக்காக கொஞ்சம் லிரிக்ஸ் எழுதுவேன், அதனால் எனக்கு கவிதையை பற்றி பேசிக்காக தெரியும். நான் நினச்சேன்னா ஒரு எழுத்தாளன் அவனோட ரசனையை எழுத்து வழியாக வாசகனுக்கு கடத்திட்டானா அதே ரசனையை அதே விஷுவலைசேஷனை, அது ஒரு நல்ல கவிதை அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரியான இதில் இவருடைய எல்லா கவிதைகளுமே ஒரு ரசிப்புத்தன்மையோடு இருந்தது. இதுக்கு முன்னாடி வார்த்தை பிரயோகம் ஃபுல்லாக இங்கிலீஷ் வார்த்தைகள் அவர் சொன்ன மாதிரி, ஆனால் அதெல்லாம் கட்டுடைச்சி ஆன்டி போயிட்னு ஒரு வார்த்தை சொன்னார், அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஆன்டி போயிட்டி ஓகே. அது மாதிரி ஒரு ரசிப்புத்தன்மையை வந்து கடத்திக்கிட்டே இருந்தார். ஒரு அழகியல் இருந்தது, ஒரு ரசிப்புத்தன்மை இருந்தது. அதனால் அவர் கவிதை தொகுப்பு கவிதையிலாகவே அவர் வந்து ஒரு இன்னும் நிறைய மேலும் மேலும் நிறைய கவிதை தொகுப்புகள் கொடுக்கணும். இங்கிலீஷ் வார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப ஆசைப்படுறோம். இங்கிலீஷ் வார்த்தை இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். தமிழ் ஒரு நல்ல லாங்குவேஜ், அதனால் நல்ல மொழி. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம், அவரோட ஆர்டிகல்ஸ் எப்பவுமே ஃபேஸ்புக்கெலாம் அவர் எழுதுறது எல்லாமே வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக தான் இருக்கும். எல்லா எழுத்துமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக தான் இருக்கும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு தொகுப்பு ஒன்று பண்ணுறாரு. இங்கே இருக்கிற நம்ம சொசைட்டியில் உலகத்திலேயே ஆக சிறந்த படைப்புகள்லாம் தமிழில் உருவாகிட்டு இருக்கிற மாதிரி, உலகத்திலேயே ஆக சிறந்த அழுத்தமும் தமிழ் எழுத்தாளர்கள் மேலே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் மன அழுத்தமும் ஒரு சரியான அங்கீகாரம் தராத ஒரு மனநிலையும் இங்கே இருக்கிற குழப்பமான சூழலும் அந்த எழுத்தாளனை மேலும் மேலும் எழுத வைக்கிது. காலங்காலமாக அது மாதிரி தான் ஒரு நல்ல படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ அவருக்கு ஒரு சேனல் ஓப்பன் ஆகி அவர் வந்து விட்டாமல் வந்து சமுதாயத்து மேலே அவரோட கோபத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கார். பொலிட்டிக்கலி அவரோட வியூ வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, நல்லா இருக்குது. இது ஒவ்வொரு தனி மனுஷங்கிட்டையும் பேசுகிற மாதிரி இருக்குது. அவனுக்குள்ளே ஒரு இன்னர் அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. இப்படி பல தனி மனிதர்கள் சேர்ந்து தான் ஒரு காலத்தில் அது ஒரு புரட்சியாக மாறுது, ஒரு சமுதாய மாற்றமாக மாறுது. எல்லா புரட்சியுமே ஏதோ ஒரு எழுத்தாளனோட ஏதோ ஒரு விதையிலந்தான் உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு நாள் பேசும்போது ஒன்று சொன்னார், அடுத்து வரப்போகிற முதலமைச்சர் வந்து ஒரு போஸ்ட் மார்டம் முதலமைச்சராக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆமாம், ஏன்னா ஒரு ரெண்டு பேர் ஒரு 50 வருஷம் ஆண்டாங்க, அவங்களையே மையப்படுத்தியே இருந்தோம். அந்த மையத்தை உடச்சி கிடைமட்டமாக ஆகும்போது தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருக்கும் முதலமைச்சரான ஆசை வந்துருச்சு. எடப்பாடியா வந்த பிறகு எல்லாருக்குமே நானும் முதலமைச்சர் ஆளான ஆசை வந்துருச்சு. இப்போ அடுத்து ஒருத்தர் அவரும் வெற்றிடத்தை நிரப்பிட்டார், அவரும் மையப்பட்டது தான் வராரு. அதுவுமே உடஞ்சி நான் எப்படி பார்க்குறேன்னா, இவர் சொல்கிறது ஒரு 5 வருஷம் கழிச்சு வரலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை 50 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஒரு சமுதாய மாற்றத்தை ஒரு பின்னவீனத்துவ சித்தாந்தம் கொடுக்கும், அரசியல்ல அந்த பின்னவீனத்துவ சித்தாந்தம் தான் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அது அவருடைய எல்லா ஆர்டிகல்லையுமே அந்த ஜட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு இதுலையுமே ஒரு இக்கு ஒன்று வைக்கிறாரு, அந்த இக்கில் வந்து ஒரு ஐ ஓப்பனிங் ஒன்று இருக்கு. ஸோ அது அவர் தொடர்ந்து எழுதணும், இன்னும் மேலும் மேலும் பல படைப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ அழுத்தங்கள் இருந்தாலும், பொதுவாகவே புக் ரிலீஸிங் ஃபங்க்ஷன்னா ஒரு கரை படிந்த சுவரில், தூசு படிந்த டேபிளுக்கு மத்தியில், அது மாதிரியான ஒரு உலகுக்கு மத்தியில் அது ஒரு என்ன ஆனாலும் ஒரு கொண்டாட்டமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இப்படி ஒரு ஈவினிங்கை செட் பண்ணி அதை வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு இரவு. இப்போ கூட சொன்னார், சீக்கிரம் பேசுறீங்க, நம்ம தான் சரக்கடிக்க போகணும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு எழுத்தாளன் வந்து நம்ம கொண்டாடணும், சமுதாயத்தில் அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள் அல்லாத்து, மேலும் மேலும் பல படைப்புகளை கொடுத்து தமிழுக்கு ஒரு நல்லுலகிற்கு தமிழ்லேயும் மேலும் நிறைய படைப்புகள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி.